இந்த வீடியோ வந்து பேசிக் குக்கிங் கூட தெரியாத ஒரு நார்மலான பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா கொடுக்கறது, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் வந்து இந்த சீரீஸில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாரும் என்னை வந்து திட்டாதீங்க, இது கூட தெரியாதா, இது வந்து ரொம்ப ஒன்று அவ்வளோ கஷ்டமான டிஷ் இல்லை, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நார்மலாக பேசிக்காக இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான். அதுக்கு இன்றைக்கி நான் தக்காளி சட்னியும் ஹோம் ஸ்டைல் தக்காளி சட்னியும் தோசையும் பண்ண போகிறேன். இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே இதில் ஒரு நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் இருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இல்லை இது வேகமாக வதங்கணும், நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு வதக்குனீங்கன்னா வேகமாகவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு நம்ம இதில் லைட்டாக மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ நானே இதை வந்து மூடி போட்டு தான் வந்து வதக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அடி பிடிக்காது, தக்காளி வெங்காயம் வந்து நல்லா சேர்ந்து மசியே குக் ஆயிரும். அதனால இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு குக் ஆயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வீட்டு மிளகாத்தூள்னால இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் வீட்டு மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மசாலா வாட போகிற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்தில் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய உப்பு போட்டுறாதீங்க. இதை இப்போ ஒரு தடவை கலந்துட்டேன். நான் 1 கை புதினா கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க புதினா சட்னி சாப்பிட மாட்டாங்க, இல்லை நமக்குமே கூட புதினா வந்து பிடிக்காது. சில நேரம் சாப்பிட்றப்ப ஒதுக்கி வச்சுருவோம் அந்த மாதிரி. ஆனால் இதில் போட்டு அரைச்சிட்டா தக்காளி கார சட்னிக்கு அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 கை மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா அடுத்த தடவை சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வடை போயிடுச்சு, வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம கார சட்னிக்கு வந்து தோசை ஊற்றிடலாம். எப்போவுமே வந்து தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஃப்ளாட்டான கரண்டி மாதிரி இருக்கும்ல, குழிக்கரண்டி, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெலிசா ஊற்றுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன்னா, உங்களுக்கு நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். சில பேர் இப்போ தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து தோசைலாம் வந்து எடுக்க வர மாட்டேங்குது, கல்லில் இருந்து ஒழுங்கா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தோசையுமே மூடி போட்டு குக் பண்ணிங்க, மூடி வச்சு
குக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா தோசை வந்து சைடில் எடுக்கலாம், ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் குக் பண்ணுறேன், தோசையே இப்போ தான் நான் சுடுறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்படி மூடி போட்டுட்டு ஒரு 30 seconds அப்படி குக் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படி எடுத்தீங்கன்னா தோசை வந்து எடுக்க ஈஸியாக வரும். இந்த பக்கமும் வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். இது வந்து ஒரு ரொம்ப எம்மியான டேஸ்டான ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்னே வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்து ஒரு ஈஸியான ரெசிபியோட இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்வோம்.